அனி மாறனின் தமிழ் வணக்கம் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க, அப்போதான் அந்த கதையோட கண்டினியூஷன் வந்து புரியும். அந்த பார்ட் ஒன்னோட லிங்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்க. அண்ட் பார்ட்டோட வந்து கண்டினியூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்ட் ஒன்ல அந்த செக்யூரிட்டி வந்து மார்னிங்ல வந்து கண்டுபிடிப்பாங்க, பேஸ்மெண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்ற எல்லா விஷயங்களும் வந்து அவங்க கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா எல்லா விஷயங்களும் வந்து அவங்களும் வந்து சொல்லிடுறாங்க. போலீஸுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. போலீஸ் வந்து இந்த சம்பவத்தை வந்து ஃபுல்லாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட மொத பார்வை யார் மேலே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செக்யூரிட்டி கார்டு அபத் மேலேயும் அண்ட் ராண்டி மேலேயும் வந்து போக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ஒரு நைட்டில் வந்து அந்த காவலில் வந்து காத்திருந்தாங்க. ஸோ அவங்க மேலே தான் வந்து மொத பார்வை வந்து போக ஆரம்பிக்குது. போலீஸோட பார்வை அபத் மேலே தான் வந்து முக்கியமாக படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அபத் தான் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேலே போய் ரவுண்ட்ஸ் போகும்போது சாத்தியிருந்த ஜன்னல் கதவை வந்து பழைய கதவை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா திறந்து வேகமாக வந்து சாத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் செக்யூரிட்டி டெஸ்கில் கீழே வந்து இருக்கும்போது டியூட்டி பார்க்கும்போது கேட்ட வந்து இவர் தான் அந்த ரெண்டு திருடங்களுக்கு வந்து திறந்துருக்காரு. இவ் அபத்தை பொறுத்தவரையும் இவங்க ரெண்டு பேர் போலீஸாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி என்ன பண்ணியிருக்காரு, திறந்துருக்காரு. பட் வந்தது திருடன், அது வந்து அபத்துக்கு வந்து தெரியல. அதனால போலீஸோட பார்வை இவங்க மேலே வந்து படுது. இவர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குமா, இவர் தான் இந்த திருட்டை வந்து அரங்கேற்றிருப்பாரா, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பண்ண வச்சிருப்பாரா அப்படின்ற மாதிரி நிறைய கோணங்களை வந்து அவர்கிட்டையும் அந்த இன்னொரு செக்யூரிட்டியும் ராண்டிகிட்டையும் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல நடந்தது எல்லா உண்மை விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காரு. நான் வழக்கமா அந்த ஜன்னல் கதை வந்து நான் அப்படிதான் சாத்துவேன், அது வந்து நான் ரெகுலராக பண்றதா, நான் இந்த திருட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றத வந்து சொல்லி முடிச்சிடறாரு. போலீஸ் வந்து ஓகே இவங்க நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் இவங்க எந்த இவங்க சைட்லேருந்து எந்த தப்பும் கிடையாது, இவங்க வந்து எதுவுமே பண்ணலை, இது வந்து வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் அடுத்த பார்வை வந்து வேற ஒருத்தர் மேலே வைக்கிறாங்க. அந்த பாஸ்டன் ஏரியாவில் அடுத்ததாக போலீஸோட பார்வை யார் மேலே படுதுன்னு பார்த்தீங்கன்னா பல்கஸ் விட்டின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கிரிமினல் கேங் மேலே வந்து பட ஆரம்பிக்குது. பல்கஸ் விட்டி தான் ஒரு அந்த ஊரில் இருக்கிற அந்த கிரிமினல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு லீடராக வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சதுல என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த கிரைம் பண்ணாங்களா, இல்லை உங்கள் மெம்பர் யாருனா பண்ணாங்க, இந்த கேங்கில் இருக்க மெம்பர் யாருனா பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் பல்கஸ் சொன்ன விஷயம் என்னவா இருக்குன்னா நாங்கள் வந்து இந்த கிரைம் வந்து பண்ணல, நான் பண்ணலை, பட் எங்கள் கேங்கில் இருக்கவங்க யாருமே வந்து பண்ணலை, ஆனால் நாங்களே வந்து அந்த ரெண்டு திருடங்களையும் வந்து தேடிட்டு இருக்கோம். யார் பண்ணது, எப்படி பண்ணது, ஏன் பண்ணாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து தேடிட்டு இருக்கோம். ஏன்னா எங்ககிட்டே ஒரு பர்மிஷன் இல்லாமல் எங்ககிட்ட ஒரு விஷயம் கூட சொல்லாமல் எங்கள் ஏரியாவிலே வந்து திருடிட்டு போயிருக்காங்க, இது வந்து நாங்களே தேடிட்டு இருக்கோம், தெரிஞ்சவனே உங்களுக்கும் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. போலீஸே வந்து இந்த மாதிரி ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இவரே எப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு வேளை இவரும் இருக்க மாட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, வெளில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸோட அடுத்த பார்வை பிரைன் மெக்டேவிட்னு சொல்லப்பட்ட இவர் மேலே வந்து பட ஆரம்பிக்குது. 1982 வருஷத்தில் வேற ஒரு மியூசியமில் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து அரங்கிட்டிருக்காருங்க. அங்கே இருக்கிற அந்த மியூசியமில் இருக்க பெயிண்டிங்ஸ்லையும் வந்து திருட்டுருக்காரு. எப்படி திருட்டுருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஒரு டெலிவரி மேனாக போயிட்டு அங்கே இருந்த செக்யூரிட்டி கார்டை கை காலையெல்லாம் கட்டி வாயெல்லாம் மூடி இதே மாதிரி திருட்டை வந்து சேமாக வந்து இவங்க என்னென்ன இப்போ இந்த திருட்டில் வந்து 1990 என்ன நடந்ததோ அதே மாதிரி 1982 வருஷத்துல இதை வந்து பண்ணியிருக்காரு. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் வந்து இந்த திருட்டை பண்ணியிருந்த வாய்ப்பாக இருக்குமா, 8 வருஷம் கழிச்சு பண்ணியிருப்பாரா அப்படின்ற ஒரு கோணத்தில் என்ன பண்ணுறாங்க, இவர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல அவர் சொன்ன விஷயம் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் எதுவுமே பண்ணல, எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் இந்த கேஸுக்குலாம் வரமாட்டேன், எதுக்கும் நான் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன், வேணும்னா என் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஓகே, செக் ஃபிங்கர் பிரிண்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்கன்னா போய் செக் பண்ணுறாங்க. இவருக்கும் அந்த திருட்டு சம்பவத்துக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் வருது. சரி, வந்ததுக்கப்புறம் இவரும் அந்த பாசிபிலிட்டிஸை உள்ளே வரல. அடுத்ததாக வேறு யார்கிட்ட போகிறாங்க பார்த்தீங்கன்னா மெர்லினோன்னு சொல்லப்பட்ட ஒருத்தர்கிட்ட வந்து போகிறாங்க. இவர் வந்து ஒரு கேங்கை வந்து நடத்திட்டு இருக்காரு. அந்த கேங்கு மெர்லினோ இவர் தான் வந்து தலைவராக இருந்துட்டு இருக்காரு. இவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கைன் கடத்தின கேஸில் வந்து போதைப் பொருள் கடத்தின கேஸில் வந்து ஆல்ரெடி உள்ளே இருந்துட்டுருக்காரு. இவன் தான் இந்த கிரிமினல் வேலையில் வந்து பண்ணிருப்பான், இந்த திருட்டு சம்பவத்துக்கு காரணமாக இருந்திருப்பான். இவன் அவ்வளோ பெரிய ஆள், உள்ளே இருந்து எல்லா விஷயங்களும் பண்ணி வெளியில் வந்து ஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையும் திருட்டு வச்சிருப்பான் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இவர்கிட்ட வராங்க. இவரை வந்து விசாரிச்சதில் இவர் சொன்ன ஒரு பேர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கார்ன்டில் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ இவரை வந்து ரீச் பண்ணுறதுக்கு 2010 வரையும் ஆயிடுச்சு. சம்பவம் நடந்தது 1990, திருட்டு சம்பவம் நடந்தது 1990. பட் இவரை ரீச் பண்ணதுக்கு 2010 வந்துருச்சு. இவர்கிட்ட போய் ரீச் பண்ணோடனே இவங்க வீட்டை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவரை வந்து கேட்குறாங்க. பட் அவர் வந்து இறந்து போயிட்டு தான் அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. 2002 2004 வருஷத்தில் இவர் வந்து கேன்சர்னால ரொம்ப முடியாமல் இருந்தார். அதுக்கப்புறம் 2004 வருஷத்தில் இறந்து போயிட்டார். இதை பற்றின திருட்டு சம்பவத்தை பற்றி விஷயங்கள் வந்து அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, கேன்சர் இருந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க. பட் இறுதி காலகட்டத்தில் சில பெயிண்டிங்ஸை வந்து இவர் வந்து தன்னோட கையில் வந்து வச்சுருந்தாரு. ஆனால் அந்த பெயிண்டிங்ஸ் வந்து
நீங்கள் தேடுற பெயிண்டிங்ஸான்றது எனக்கு தெரியாது. இவர் அதுக்கப்புறம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி தன்னோட ஃப்ரெண்டான ராபர்ட் ஜென்டைல் கிட்ட வந்து கொடுத்து வச்சுருந்தாரு, அவர்கிட்ட வேணால் போய் பாருங்க. ஆனால் நீங்கள் தேடுற பெயிண்டிங்ஸும் அவர் வச்சுருந்த பெயிண்டிங்ஸும் வந்து ஒன்னா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. ராபர்ட் ஜென்டைல் கிட்ட கொடுத்து வச்சுருந்தா நீங்கள் வேணால் அவர் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க வந்து அதுக்கிட்ட போலீஸ்கிட்ட வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. போலீஸ் உடனே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ராபர்ட் ஜென்டல் வீட்டுக்கு வந்து போய் ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க. விசாரித்ததில் அவர் டைரெக்டாக எங்கள் வீட்டு எங்கிட்ட எந்த ஒரு இதுவுமே அந்த ராபர்ட் கேரண்டி வந்து கொடுக்கவே இல்லை, நீங்கள் வேணால் எங்கள் வீட்டை வந்து ஃபுல்லாக தேடி பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வாரண்ட்லாம் வாங்கி ஃபுல்லாக அவங்க வீட்டை தேடினதுக்கப்புறம் எந்த ஒரு பெயிண்டிங்ஸும் வந்து கொடுக்கல. அவங்க சொன்னது எல்லாமே பொய் அப்படின்றதான் நிறைய வந்து சொல்லிட்டாரு. பட் போலீஸ் சர்ச் பண்ண பிறக்கும் எந்த ஒரு ஆதாரமும் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கல. இவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் வந்து எடுத்து போய் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க, எதுக்குமே வந்து மேட்ச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போலீஸ் வந்து ஃபுல்லாக வீடை சர்ச் பண்ணும்போது ஒரு சீக்ரெட் குழியை வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆள் பதுங்குற மாதிரி இருக்குது. அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்லேருந்து. இதை பார்த்த இந்த போலீஸ் வந்து அவங்க பையன்கிட்ட தனியாக விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டி தண்ணி வந்து அந்த பேஸ்மெண்ட்டில் வந்துருச்சு, அப்போ எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக வந்து பதறி போயிட்டாரு, என்ன எதுன்னா தெரியல அப்படின்றத வந்து சொல்கிறான். உடனே அவங்க அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஜென்டல் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல அவர் சொன்னார்னா, இந்த மாதிரி கீழே நிறைய மோட்டார்ஸ்லாம் வச்சிருக்கேன், தண்ணி வந்தால் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றது நிறைய சொல்லிடுறாரு. வேணும்னா நீங்கள் அதையும் கூட செக் பண்ணி பாருங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. இதை கேட்ட போலீஸ் இவரும் வந்து அந்த சம்பவத்துக்கு தொடர்பு இல்லாமல் இருந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி நினச்சி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதை வந்து விட்டு போயிடுறாங்க. இப்படியே எங்கே போனாலும் ஒரே இடத்துல வந்து நிற்குது, எல்லா கேஸும் வந்து போகுது. அந்த இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு எண்டில் பார்த்தா இவங்க வந்து குற்றவாளி இல்லை, இவங்க வந்து திருடம் இல்லை, இவங்களுக்கும் அந்த திருட்டு சம்பவத்துக்கும் வந்து தொடர்பு இல்லை, சம்பவமே வந்து மேட்ச் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் வருது. இந்த கேஸ் வந்து ரொம்பவே பயங்கரமாக போயிட்டுருக்கு. எங்கே போனாலும் ஒரே ஆன்சர், இல்லை இல்லை இல்லை, இந்த ஒரு மேட்ச் இந்த ஒரு சம்பவம் வந்து இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வருது. இதை கண்ட போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த திருடனை பற்றி, இந்த திருட்டு சம்பவத்தை பற்றி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு $1,000,000 ப்ரைஸாக வந்து கொடுக்குறோம் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. இதை மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது இல்லாமல் செகண்டாக ஒரு விஷயத்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த திருட்டு சம்பவத்தை பற்றி இன்னொரு திருடனுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அந்த திருடங்கள் யாருன்றது இன்னொரு திருடனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்ன்ற ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க அந்த கைதிகளுக்கும் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அதை கேட்ட அந்த கைதிகள் வந்து நான் சொல்கிறேன்னு வராங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற பிரசன்ஸ் அந்த கைதிகள் யாராவது இந்த உண்மையை வந்து சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தினால ஆளாளுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே வராங்க. அண்ட் அந்த கதையும் வந்து உள்ளே பார்த்துருவோம். ராபர்ட் பூச்சான்னு சொல்லப்படுற ஒரு கேங் லீடர் வந்து இருந்துட்டுருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு பேர் வந்து சொல்கிறாருங்க, ஜார்ஜ் அண்ட் லூனின்னு சொல்லப்படுற இவங்க ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. இதில் ஜார்ஜ் வந்து என்னோட நெருங்கிய நண்பன். அவன் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 1990 அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நாங்கள் திருட போகிறோம். ஜார்ஜ் வந்து யார்கிட்ட சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் பூச்சான்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு ஆர்ட் கேலரியை வந்து திருட போகிறோம், அங்கே வந்து திருடி நிறைய விஷயங்களை வந்து எடுக்க போகிறோம், விலை வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு, ஸோ நாங்கள் அதெல்லாம் திருட போகிறோம் அப்படின்றது வந்து என்னோட ஃப்ரெண்டும் நானும் அதாவது ஜார்ஜும் லூனியும் வந்து போய் திருட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த ஒரு மாதம் கழித்து கரெக்டாக அந்த திருட்டு முடிஞ்சு மறுநாள் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் திருடிட்டோம் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஆனால் 1991, 1992 இந்த 2 காலகட்டத்தில் அந்த ஜார்ஜும் அண்ட் லூனியும் வந்து ரெண்டு பேரும் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றத வந்து இந்த ராபர்ட் பூச்சன் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டால் இந்த போலீஸுக்கு வந்து ஒரு நம்பிக்கையே வரல, இந்த கேஸ் மேலே இவர் சொன்னது மேலே நம்பிக்கையே வரல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து இந்த ப்ரிசன் சீக்கிரமாக வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக சொன்னதுக்காக இவர் வந்து இந்த மாதிரி சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டு தான் வர சொல்லிடுறாரு. அதனால போலீஸ் வந்து இதை நம்பவே இல்லை. அடுத்ததாக கடைசியாக போலீஸுக்கு வந்து ஒரு க்ளூ வந்து கிடைக்குதுங்க. யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, வின்சென்ட் ஃபெரான்னு சொல்லப்படுற ஒரு கேங் லீடர் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் ஆல்ரெடி ஒரு மர்டர் கேஸில் உள்ளே வந்து இருந்துட்டுருக்காரு, ஜெயில் உள்ளே இருக்காரு. ஸோ இவருடைய கேங்கில் இருக்க மெம்பர்கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது. என்ன தகவல்னா, பாபி டோனட்டி அண்ட் டேவிட் ஆக்டன் சொல்லப்படுற இந்த ரெண்டு பேருக்கும் அந்த திருட்டு சம்பவத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. இவங்க ரெண்டு பேர் தான் அதை வந்து திருடி இருக்காங்க. அந்த 13 ஆர்ட் பெயிண்டிங்ஸுமே வந்து இந்த பாபி டோனட்டி வந்து இருக்குது. ஆனால் இந்த பாபி டோனட்டி வந்து இறக்க போகிறதுக்கு ஒரு முன்னாடி, ஏன்னா இவர் வந்து ஒரு அன்செக்யூர்டு லைஃப்பை வந்து ஃபீல் பண்ணார். யாரோ வந்து இவரை வந்து கொலை பண்ணிட்டு போகிறத அவர் வந்து ஃபீல் பண்ணதுனால என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவர் ஃப்ரெண்டான ராபர்ட் குவாரண்டி கிட்ட வந்து கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. பட் போலீஸுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ராபர்ட் குவாரண்டியில் வந்து போய் விசாரித்தோம், அவங்க வீட்டில் வந்து அவர் வந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கேன்சரில் இருந்தார் அப்படின்லாம் சொல்லி முடிச்சுறாங்க. இவர் வந்து ஃப்ரெண்டு கிட்ட வந்து கொடுத்து வச்சுருந்தாரு அப்படின்றதும் சொல்கிறாங்க.
ராபர்ட் ஜென்டல் கிட்ட போய் அங்கேயும் அவங்க வீட்டில் ஃபுல்லாக போய் விசாரிச்சதுல எதுவுமே இல்லை அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுவும் வந்து ஒரு பொய் கதையா இருக்கும் அப்படின்றத வந்து போலீஸ் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா நம்பவே இல்லை. இதை கானா ஜேஆர்னு சொல்லப்படுற இவர் வந்து இருந்துட்டு இருக்காரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு திருட்டை வந்து சம்பவத்தை வந்து பண்றவர். முக்கியமா இந்த பெயிண்டிங்ஸ்ல வந்து டாப் வந்து இருந்துட்டு இருக்காரு. இவர் ஒரு போலீஸ் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. இந்த திருட்டு சம்பவம் யாரு பண்ணாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். டேவிட் ஆக்டன் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பன். ஸோ அவர் தான் வந்து இந்த திருட்டை வந்து என்கிட்ட வந்து சொல்றாரு. இந்த மாதிரி நானும் பாபி டோனிட்டி வந்து போய் திருட போறோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதை வந்து சொல்றாரு. திருநதுக்கு மறுநாள் வந்து எங்ககிட்ட வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்து திருடிட்டோம், பாபி டோனேட்டி வந்து கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனால் அந்த பாபி டோனேட்டி என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட ஃப்ரெண்டான ராபர்ட் காரண்டேல் கிட்ட வந்து கொடுத்து வச்சிருக்கான் அப்படின்றத வந்து சொல்லிடுறாரு. இதை வந்து என்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்து என்கிட்ட வந்து சொன்னா அப்படின்றது வந்து கார்னர் வந்து என்ன பண்ணிருக்க போலீஸ் கிட்ட வந்து சொல்றாரு. போலீஸுக்கு வந்து ஒரு பயங்கரமான சந்தேகம், என்னடா இது திரும்ப திரும்ப கேஸ் வந்து ஒரே இடத்துல சுத்துற மாதிரி இருக்கு, பட் எங்க போனாலும் ரிசல்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. இதுக்கடுத்து போலீஸ் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு க்ளூ வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்குது. அந்த ரெண்டு செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க இல்லையா, அபாத் அண்ட் ராண்டி, இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க சர்ச்சில் வந்து அன்றைக்கி ஃபங்க்ஷன் நடந்தது இல்லையா, அதில் வந்து சில பேர் வந்து இந்த திருடரை வந்து பார்த்துருக்காங்க, அடையாளம் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி கார்டு சொன்ன அந்த அடையாளம் வச்சு அந்த சர்ச்சில் இருந்த நபர்கள் பார்த்த அடையாளம் வச்சியும் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங்கை வந்து ஒரு உருவத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க. வரைஞ்சதில் அவங்க அந்த சொன்ன பாபி டோனட்டி அண்ட் டேவிட் ஆக்டன் இந்த ரெண்டு உருவத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க ரெண்டு ஃபோட்டோவையும் இந்த டிராயிங்ஸை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்ததில் நாட் மேட்ச்னு வருது. ஸோ மேட்ச் ஆகலை அப்படின்னு வருது. உடனே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கார்னர் கிட்ட போய் கேட்டிருக்காங்க, நீ அவ்வளோ சொன்னியே எதுவுமே வந்து மேட்ச் ஆகலை அப்படின்ற மாதிரி கார்னர் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. கார்னர் என்ன பதில் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, சார் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டேரெக்டாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இவங்க வந்து ஒரு பெரிய கேங்கு, ஆளுக்கு வந்து காசு கொடுத்து கூட இந்த மாதிரி திருட்டு சம்பவத்தை பண்ணியிருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட போலீஸ்க்கு வந்து பயங்கரமான க்ளூ இங்கே இருந்தால் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. கேஸை வந்து முடிவுக்கு கொண்டு வர அளவுக்கு ஒரு க்ளூ வந்து கிடைக்குது. ராபர்ட் பூச்சன் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. ஜார்ஜ் அண்ட் லூனின் சொன்னாங்களே இல்லையா, ஸோ இந்த ரெண்டு பேரும் தான் இந்த திருட்டு காரணமாக இருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் காரண்டில், ராபர்ட் ஜென்டல் இவங்க ரெண்டு பேரும் நம்ம பார்த்தாச்சு. கடைசியாக சொன்ன இந்த பாபி டோனட்டி அண்ட் டேவிட் டாக்டர் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்தாச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே கிடையாது, கடைசியாக ஜார்ஜ் அண்ட் லூனி மட்டும் தான் இருக்காங்க. ஒருவேளை ராபர்ட் பூச்சன் சொன்ன மாதிரி இந்த திருட்டு சம்பவத்தை இவங்க தான் வந்து பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் அண்ட் லூனியோட ஃபோட்டோவும் எடுத்து இந்த ஒரு டிராயிங்ஸ் கூட என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. மேட்ச் பண்ணதில் கரெக்டாக மேட்ச் ஆகுது, இவங்க தான் அந்த திருட்டு சம்பவத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது வந்து கிளியர் அண்ட் கட்டாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். 1990 நடந்த திருடு சம்பவம் 2018 வருஷத்துல தான் கண்டுபிடிக்கிறாங்க. 28 வருஷங்களா இது கடந்து போயிடுச்சு. இந்த கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட டைமும் வந்து கடந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 1991 1992 இந்த ரெண்டு திருடங்களும் வந்து வேறு வேறு காரணத்துக்காக இறந்து போயிடறாங்க. கேஸும் வந்து லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்களும் வந்து இன்னைக்கு உயிரோட இல்லை அப்படின்றது வந்து தெரிய வருது. திருடர்கள் யாரு எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சோம், ஆள் வந்து உயிரோட இல்லை, பேரும் நாங்கள் வெளில சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த பெயிண்டிங்ஸை திருட்டம் ஒரு திருட்டாக வந்து இது இருந்துட்டு இருக்கு. ஒரு பிரைவேட் மியூசியம்ல திருட்டப்பட்ட பயங்கரமான ஒரு விலை உயர்ந்த திருட்டாக வந்து இருந்துட்டு இருக்கு. வந்து இந்த திருட்ட இந்த 13 பெயிண்டிங்ஸும் வந்து இன்னை வரைக்கும் யார்கிட்ட இருக்கு அப்படின்றத வந்து யாருக்குமே வந்து தெரியாது. ஹோப் இது எல்லாமே ரிட்டர்ன் வரும் அப்படின்றத நம்ம நம்புவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பெயிண்டிங்ஸ் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோ பார்க்குற எம் ஸ்கொயர், நீங்கள் இன்னும் எம் ஸ்கொயரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி எம் ஸ்கொயர் சேர்ந்துருங்க. பை.